கேப்டன் வந்து தெய்வமா மாறி இருக்காரம்மா. ஆமா, தெய்வம் தான். எனக்கு தெரிஞ்ச அவர் கோயில் கூட கட்டலாம். ஒருத்தர் வந்து அருள்வாக்கு வந்து சொல்லியிருந்தாரம்மா, அது வந்து கேப்டனே சொல்ற மாதிரி இருந்தது. அது வந்து உண்மை? அது வந்திருக்கலாம். இப்ப நான் அருள்வாக்கு சொல்லலையா அம்மா? அருள்வாக்கு பிறவி. பிறவி என்பதுதான் மறுபிறவி. மறுபிறவி என்பது வந்து எல்லாருக்கெல்லாம் அமையாது. பரமாத்மான் மாதிரி வந்து இதில் உன்னுடைய வாழ்ப்பகுதியில் வெயி, உன்னுடைய பசியை ஆறு என்று அதை பசியை ஆத்திச்சு. அந்த அவர் வந்து இறந்துட்டாரு என்றதோடு புதைக்கப்படலை, விதைக்கப்பட்டிருக்கிறார். தானத்திலே சிறந்தது அன்னதானம். அன்னதானம் பண்ண அப்படியேப்பட்ட கர்ணரே வந்து ஊருக்கெல்லாம் உதவின கர்ணர் அன்னதானம் பண்ணலை. எனக்கு தெரிஞ்ச அவர் மணிமண்டபம் மேல கருடனோட சிலை வைக்கலாம், நாலு மூளைக்கு வைக்கலாம் அந்த மண்டபத்து மேல. இப்ப கேப்டனோட கடைசி ஆசை என்ன சொல்லுவாங்கன்னா, அவங்க இரண்டு மகன் இருந்தாங்க, அவங்க ரெண்டு பேருக்கும் வந்து கல்யாணம் பண்ணாம இறந்துட்டாரு அப்படின்ற மாதிரி. அது இருக்கும், அது யாருக்குமே இருக்கும். அப்படின்னும் போது கேப்டன் உயரத்தில் தானே பெறாரு, கீழே இல்லையே. அதை நினைச்சு சந்தோஷம் தானே பாடணும். வணக்கம்மா. வணக்கம் சாமி. எப்படிமா இருக்கீங்க? நல்லா இருக்கிறப்பா, நல்லா இருக்கிறியா மகனே? இந்த மறுஜென்மம் சொல்லுவாங்களாம்மா, மறுஜென்மம். ஆமா, அது வந்து சாத்தியமாமா? அது மறுஜென்மன்றது மறுபிறவி. இன்னும் மறுஜென்மம்னு சொல்லக்கூடாது. ஜென்மம் என்பது பெரும்பாலும் ஏழு ஜென்மம் இருக்குது, ஜென்ம ஜென்மம் தொடரன்னு வாங்கும். பிறவி, பிறவி என்பது தான் மறுபிறவி. மறுபிறவி என்பது வந்து எல்லாருக்கெல்லாம் அமையாது, எல்லாருக்கெல்லாம் அமையாது. அதாவது மறுபிறவி என்பது, இப்போது கேப்டனை பற்றி ஒரு சேனல் உங்களுக்கு கொடுத்துருந்த ஒரு வீடியோ, அவருக்கு மறுபிறவி உண்டு, இருக்கும். ஏனென்றால் அவர் புண்ணியம் பண்ணியிருக்கிறார். தானத்திலே சிறந்தது அன்னதானம். அன்னதானம் பண்ண அப்படியேப்பட்ட கர்ணரே வந்து ஊருக்கெல்லாம் உதவின கர்ணர் அன்னதானம் பண்ணலை. சொத்து பத்து அனைத்தும் கொடுத்தார் கர்ணர், ஆனால் அன்னதானம் பண்ணலை. அவர் செஞ்ச அந்த புண்ணியம் அவர் செத்து சொர்க்கவாசலுக்கு போகும்போது அவருடைய விரலாகப்பட்டது, ஒரு விரலில் அவருக்கு அந்த அன்னம் கிடைச்சது. பரமாத்மான் மாதிரி வந்து இதில் உன்னுடைய வாய்ப்பகுதியில் வெயி, உன்னுடைய பசியை ஆறு என்று அதை பசியை ஆத்திச்சு. அந்த புண்ணியம் அவர் அன்னைக்கு அள்ளி கொடுத்தது, அந்த ஒரு விரலில் அந்த புண்ணியம் அவருக்கு அடைஞ்சது. அந்த மாதிரி விஷயங்கள் செஞ்சு ஊர் மக்களுக்கு நல்லது, யாருக்கும் எந்த ஒரு கெடுதலும் பண்ணாமல், ஒரு பூச்சாகட்டும், ஒரு புழுவாகட்டும், ஒரு பறவையாகட்டும், யாரையுமே துரியோதமாக பேசாமல் ஆன்மீக சிந்தனை, தெய்வ வழிபாடு, அந்த மாதிரி விஷயங்கள் புண்ணியம் பண்ணியிருந்தால் மறுபிறவிக்கு வாய்ப்பு உண்டு அவர்களுக்கு. இப்ப நான் ஏன் இந்த கேள்வி உங்ககிட்ட கேட்டேன்னா, இப்ப கேப்டனோட இறப்பு இறந்ததுமே எல்லாரும் என்ன சொல்லனா, கேப்டன் வந்து இறக்கல, அவர் வந்து மறுபிறவி வந்து எடுத்திருக்காரு அப்படின்ற மாதிரிதான் செய்திகள் வந்து வந்துட்டு இருக்கு. காரணம் என்னன்னா, அவர் சுத்தி சுத்தி இன்னும் அந்த கருடன் வந்து பறந்துட்டு தான் இருக்கு. அவர் இறப்பலும் வந்து பறந்தது, அவருடைய சமாதி இருக்கும் இடத்துலயும் வந்து இப்பவும் அது வந்து பறந்துட்டு தான் இருக்கு. அதுக்காக கேட்க, மறுபிறவி என்பது வந்து பாத்தீங்கன்னா பெரும்பாலும் வந்து அவர் வந்து இறந்துட்டாரு என்றதோட புதைக்கப்படலை, விதைக்கப்பட்டிருக்கிறார். இதுதான் விஷயம். ஏனென்றால் எல்லாருக்குமே சுத்தாது. அவருக்கு வந்து அன்னைக்கு சொன்னது தெய்வ வழிபாடு இருக்கிறதால தான் இன்னைக்கு அது வந்து சுத்திட்டு இருக்குது. அதனால் அது ஒன்றும் கிடையாது. எனக்கு தெரிஞ்ச அவர் மணிமண்டபம் மேலே கருடனோட சிலை வைக்கலாம், நாலு மூளைக்கு வைக்கலாம் அந்த மண்டபத்து மேலே. எனக்கு தெரிஞ்சு என் கருத்து, ஏன்னா அவர் வந்து கருடம் என்பது வந்து வாகனம் என்றதோடு அனைத்து பறவைக்கும் மேலே, அதாவது ஒரு ஏரோப்ளைன் பறக்கிற அளவுக்கு அந்த கருடம் பறப்பான், அந்த வல்லமை கொண்டவன். அப்படின்னும் போது கேப்டன் உயரத்தில் தானே கராரு, கீழே இல்லையே. அதை நினச்சி சந்தோஷம் தானே பாடணும். அப்போ கேப்டன் என்பவர் யாரு? யாராலையும் தொட முடியாத அளவுக்கு உயரத்தில் அவர் இருக்கிறார். அப்போ அது தெய்வம் தானே, அதோடைய அர்த்தம் அதுதான். இப்போ கேப்டன் வந்து தெய்வமாக மாறி இருக்காரம்மா? ஆமாம், தெய்வம்தான். எனக்கு தெரிஞ்ச அவர் கோயில் கூட கட்டலாம். இப்போ இப்போ ஒரு கருடன் வந்து சுத்துதுன்னா அவங்க குடும்பத்துக்கு வந்து எந்த மாதிரியான ஒரு நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும்மா? அதாவது வந்து
கெட்ட எண்ணம் கேடு புத்தி இந்த மாதிரி வச்சு அவங்கள அழிக்கணும்னு நினைச்சா கூட அது முடியாது. இனி அவங்க துளக்கிற காலம் இது, இனி அவங்க அடி எடுக்கிற காலம், இனி அவங்க வளர்ற காலம். அதோடைய அஸ்திவாரம் தான் நான் மறைந்தாலும் என்னுடைய எண்ணமோ சின்னமோ என்னைக்கோ மறையாதுன்றதோடைய அஸ்திவாரத்துக்கு தான் அது ஒரே இடத்துல வட்டம் இருந்து. இதுதான் அவர் உணர்த்துறாரு, இது நன்கு அவங்க உணர்ந்துக்கணும். இப்ப கேப்டனோட கடைசி ஆசை என்ன சொல்லுவாங்கன்னா, அவங்க இரண்டு மகன் இருந்தாங்க, அவங்க ரெண்டு பேருக்குமே வந்து கல்யாணம் பண்ணாம இறந்துட்டாரு அப்படின்ற மாதிரி. அது இருக்கும், அது யாருக்குமே இருக்கும். ஏன்னா எந்த ஒரு பிள்ளைகளை பெற்றாலும் தாய் தாய்ப்பன் அவர்களுக்கு கன்னி கைத்து மாங்கல்ய பிரதானம் பண்ணிட்டு தான் மரணம் அடையணும். அதனால வேண்டி அந்த மரணம் அடிஞ்சிட்டு அது நடக்காமையா இருந்தா அவருக்கு அந்த எண்ணம் இருக்கும், அவருக்கு அது ஒரு ஆசையாகவும் இருக்கும், அது நிறைவேறாத ஆசையாகவும் இருக்கும். இப்போ அந்த ஆசை நிறைவேறாதான் அவருடைய ஆன்மா வந்து சொர்க்கவாசலுக்கு போகுமா? அதாவது அந்த ஒரு ஆசைக்கோசம் அவர் நின்று இருக்கலாம், இதை முடிச்சுட்டு நான் வரேன்னு கூட அவர் இறைவன் கிட்ட சொல்லியிருக்கலாம். அதால வேண்டி அண்ணன் அம்மா அவர்கள் கூடிய விரைவில் அவருடைய ஆசை பிரகாரம் அவங்க இரு மகனுக்கும் அவங்க மாங்கல்ய பிரதானம் பண்ணணும். அது பண்ற வரைக்கும் அந்த கருடம் அங்கதான் ஒலாபம், அது வரைக்கும் அந்த கருடன் வந்து அங்கேதான் சுத்தி ஒலாபம். அதே மாதிரி இன்னொரு கடைசி ஆசை அவங்க வீடு ஒண்ணு சொல்லியிருப்பாங்கம்மா, அதையும் அவங்க கட்டி முடிக்கணும். அதாவது கட்டி முடிக்கிறது முன்பு அவர் எந்த இடத்துல புதைக்கப்பட்டாங்களோ அந்த இடத்துல ஐயாவை நினைத்து ஒரு கலசத்தை நிறுத்தி அதுக்கு 48 நாள் உயிர் கொடுத்து அந்த கலசத்துக்கு பரிபூரணம் கொடுக்கணும். எல்லா ஸ்தலங்கள்லேருந்தும் முக்கியமான எல்லா ரிஷிகளை வர வச்சு எல்லாருடைய வழிபாடுகளை கேட்டு செய்து 48 நாள் அதுக்கு உயிர் கொடுத்து அந்த கலசத்தை புது வீடு கட்டுறாங்க. வீடு முடிக்காம போய் எந்த வீடை எழுப்பாம முடியாம போச்சோ அந்த வீட்டுல அந்த கலசத்தை திரும்பி வைக்கணும். இப்ப அதே மாதிரி கேப்டனோட சமாதியில வந்து ஒருத்தர் வந்து அருள்வாக்கு வந்து சொல்லியிருந்தாருமா, அது வந்து கேப்டனே சொல்ற மாதிரி இருந்தது, அது வந்து உண்மையா? அது வந்திருக்கலாம். இப்ப நான் அருள்வாக்கு சொல்லலையா, அம்மா அருள்வாக்கு அந்த மாதிரி வந்து தெய்வ வழிபாடு அம்சம் உள்ளவங்களுக்கு மேல வர வாய்ப்பு உண்டு. நீங்க கேட்கலாம், ஏன் சிறு குழந்தை மேல கூட, ஜனங்களோட கருத்தா கூட இருக்கலாம், சிறு குழந்தைங்க மேல கூட வரலாமே, ஏன் சாமிங்க மேல அப்படின்றது கிடையாது. அவருக்கு ஆத்மா போடுற அளவுக்கு அவரு உடம்புல இருக்கிற செயல்கள் இருக்கலாம், அப்போ அவருடைய ஆத்மா பூந்து வாக்கு கொடுத்துருக்கலாம். என்னோட கணிப்புல நான் சொல்றேன், அது அவங்க ஏன் மகன்களுக்கு வராம விட்டுறாங்க? அதாவது வந்து இப்ப நாங்கெல்லாம் பாத்தீங்கன்னா வந்து ஒரு ஆத்மா இறக்குறாங்கன்னா அவங்க 16ஆம் நாள் காரியம் பண்ணும் போது அந்த கலசத்தை வாங்குவாங்க வெள்ளை துணி கட்டி, அப்போ அந்த மாண்டவங்க அவங்க மேல வருவாங்கோ, இல்லைன்னா 3 மாசம் பொறுத்து விளக்கு வச்சு பூஜை பண்ணுவோம், அந்த மாதிரி அவங்க செஞ்சிடலாம். ஆனா பெரும்பாலும் அவங்க வந்து நட்சத்திரம் என்பது நடிகர் என்பதால் அவர் சிலையில இருக்கிறாங்க, அவங்களுக்கு அது பழக்கமா நம்மளுக்கு தெரியல, அது அவங்களுடைய விருப்பம்.